நீங்கள் அருமையாக சிங்களத்தில் பேசுகிறீர்கள். நாம் அதை மதிக்கிறோம். நீங்கள் ஒரு சொற்பொழிவில் பௌத்த மதத்தை குறிப்பிட்டு சில விடயங்களை பேசியுள்ளீர்கள். புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளீர்கள். ஏன் இது போன்ற மதங்களை நிந்தனை செய்யும் கருத்துக்களை கூறுகிறீர்கள்? அது உண்மையில் 2013 நடைபெற்ற ஒரு சொற்பொழிவு. ஸ்ரீலங்கா தொகு ஜமாத்தின் பொதுச் செயலாளராக நான் பணியாற்றும் போது முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தியிருந்தேன். அந்த காலப்பகுதியில் சிங்கள அமைப்புகள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கள் போலியானவை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்காகவே நாம் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த உரையின் 1.5 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் போல் நான் பல விடயங்களை பேசியுள்ளேன். அதில் மார்க்கத்தின் பெயரால் பிளவுபட்டுள்ள இஸ்லாமிய அமைப்புகளை பற்றி தெளிவுபடுத்தும் போது, பிற மதங்களிலும் இவ்வாறு மத ரீதியான விடயங்களில் எல்லா மதங்களிலும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் இந்த சிங்கள பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு கருத்தை பகிரங்கமாக பேசுவது சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, நான் என் மூலம் நடந்த தவறு ஏற்றுக்கொண்டேன். நான் கிரிபத் கூட ஞானானந்த தேரர் எழுதிய நிர்மாண்ஷ பிரஷ்னைய எனும் புத்தகத்தை மேற்கோள் காட்டி சுப்பிய எனும் பெயரை கொண்ட ஒரு பெண்மனித தனது தொடை இறைச்சியை சுகவீனமுற்ற ஒரு பிக்குவிற்கு உணவாக கொடுத்ததை அவர் மனித இறைச்சி என்று அறியாமல் சாப்பிட்டு ஒரு செய்தியை மேற்கோள் காட்டும் போது சுகவீனமுற்ற பிக்குவிற்கு பதிலாக புத்தர் என்று தவறுதலாக கூறப்பட்டுவிட்டது. இதை எனக்கு அந்த காலத்திலே 1 மாதம் காலத்திற்குள் சுட்டிக்காட்டப்பட்டு நான் அதை திருத்திக் கொண்டுள்ளேன். இது 2013 4ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் சொற்பொழிவு. இதை 2013 5ஆம் மாதம் 14ஆம் தேதி ஓர் அறிக்கை மூலம் புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டதாக கூறப்பட்ட செய்தி தொடர்பில் மன்னிப்பு கேட்கிறோம் என்று மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்து அந்த கருத்தை நான் வாபஸ் வாங்கிவிட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுள்ள வீடியோ ஆதாரங்களும் என்னிடம் உள்ளன. மகாநாயக்க தேரர்களுக்கும் நாம் கடிதம் அனுப்பி இதை பற்றி அறிவிக்க சந்தர்ப்பம் கேட்டிருந்தோம். ஆனால் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் சரியான முறையில் அமையவில்லை. ஆனால் ஊடகங்கள் வாயிலாக நம்மால் தவறுதலாக பேசப்பட்ட வீடியோ பகுதியை மாத்திரம் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டதை தவிர நாம் அதை வாபஸ் வாங்கிய செய்தியை ஒருபோதும் ஊடகங்களில் காட்டவில்லை. அதனால் தன் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் ஒரு நபராக எனக்கு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு 1 வருடத்திற்கு பிறகுதான் கொழும்பு பிரதான நீதவான் மன்றத்தில் இதையொட்டி எனக்கு எதிரான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கூட மதப்பற்றுடன் போடப்பட்ட வழக்கு தானா என்பதில் சந்தேகம் உள்ளது. ஒரு சிங்கள அமைப்பின் தேரர் ஒருவர் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி பேசியதற்காக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகுதான் எனக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாம் இங்கே 21ஆம் தேதி நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணமாக இருந்த விடயங்களை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கிடையில் இதுபோன்ற விடயங்களையும் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற வேறு ஏதும் விடயங்களை பற்றி நீங்கள் பேசியுள்ளீர்களா? இல்லை, புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டதாக கூறப்பட்ட அந்த சொற்பொழிவில் தான் துணுறுவன் எனும் 3 மாணிக்க கற்களின் ஆசீர்வாதம் எடுக்கப்படும் செய்தியையும் குறிப்பிட்டிருந்தேன். 3 மாணிக்க கற்கள் மூலம் எவ்வாறு ஆசீர்வாதம் பெறலாம் என்று நான் ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருந்தேன். ஆனால் அது மத நிந்தனை செய்யும் ஒரு கருத்தாக முடிவாகி சிலரால் பரப்பப்பட்டது. உங்கள் கேள்வி முழு நாட்டிற்கும் ஒரு கேள்வியாகும் போது நாம் மௌனமாக இருக்க முடியாது. நாம் முன்னரே வாபஸ் வாங்கிவிட்டோம். இவை 2 விடயங்கள். வேறு மதங்களை இழிவுபடுத்தியுள்ளீர்களா? வேறு மதங்களை இழிவுபடுத்தி பேசியதில்லை. பௌத்த மதத்தை கூட திட்டமிட்டு இழிவுபடுத்தும் நோக்கில் நான் பேசவில்லை. வேறு மதங்களுக்கு அவ்வாறு செய்ததும் இல்லை. நான் 2001ஆம் ஆண்டிலிருந்து சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகிறேன். இப்போது 2019ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் சொற்பொழிவு நிகழ்த்தி வருகிறேன். எனது உரைகளின் மிக முக்கியமான சில உரைகளை நான் இங்கே கொண்டு வந்துள்ளேன். மதங்கள் மத்தியில் நல்லுறவை பேணுவதற்கு எந்த அளவுக்கு நான் பாடுபட்டு பேசுகிறேன் என்பதை இவற்றை நீங்கள் கேட்டு பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு விளங்குகிறது, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திறமை உள்ளது. நீங்கள் பேசும்போது பிற மதங்களை இழிவுபடுத்தாமல் பேசினால் சகவாழ்வு உள்ள இதுபோன்ற ஒரு நாட்டில் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக அமைந்துவிடும். அது மத நல்லுறவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக அமையும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுபோன்று அழகாக பேசும் ஒருவர் நீங்கள். ஏன் அந்த அடிப்படைவாத பேச்சுக்களுக்கு சென்றீர்கள்? ஒருபோதும் நான் அடிப்படைவாதம் பேசியதில்லை. மதங்களை நிந்தனை செய்யும் விதத்தில் பேசியதை நான் குறிப்பிடுகிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் 1 தடவைதான் நடைபெற்றுள்ளது. ஒரே 1 தடவை மாத்திரமா நடந்துள்ளது? ஆமாம், 1 தடவை மாத்திரம்தான். அப்படி என்றால் இனிமேல் உங்கள் கையால் இவ்வாறு நடைபெறாது. அப்படித்தானே? மத நிந்தனை செய்வதை ஒரு கொள்கையாக வைத்திருப்பவன் அல்ல. அது 1 தடவை என்னால் தவறுதலாக நடந்தது. தவறு நடந்த உடனே நாம் அதை சீர் செய்து தொடர்ச்சியாக பயணித்து வருகிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக அது மாறியது. ஆம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனது தவறை சீர் செய்து கொண்டு நான் எனது பயணத்தை தொடர்கிறேன். இப்போது நமது பேச்சு பாணியிலும் சில திருத்தங்களை செய்துள்ளோம். இந்த தவறு எப்போது நடந்தது? 2013 தானே? ஆம். அதை இந்த ஆண்டில் திருத்திக் கொண்டீர்கள். மதம் சம்பந்தமாக 2013ஆம் ஆண்டு தவறுதலாக பேசியிருந்தேன். அந்த ஆண்டிலே மே மாதம் அதை திருத்தியுள்ளேன்.
2013 ஐந்தாம் மாதம் 14 திகதியிலே நான் அதை வாபஸ் வாங்கிவிட்டேன். நான் அடிப்படைவாதிகளாக பயணிக்கவில்லை என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம். சில பிக்குமார்கள் என்னை தொடர்பு கொண்டு, இது தவறான கருத்து, உங்களுக்கு தவறு ஏற்பட்டுள்ளது, இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போதே நான் அதை வாபஸ் வாங்கிவிட்டேன். ஆனால் உங்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்ட ஆண்டு 2016 அல்லவா? இல்லை, 2014 ஆண்டில்தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. 2016 ஆண்டு ஞானசார தேரருக்கு எதிராக பேசியதால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அது நான் பௌத்த மதத்தையோ பிக்குகளின் சங்க சபையோ மகாநாயக்க தேரர்களையோ அவமதிக்கும் விதத்தில் பேசிய ஒன்றல்ல. குறித்த தேரர் ஒரு ஊடக சந்திப்பில் நம்மை மிரட்டும் விதத்தில் பேசியிருந்தாலும், நாம் நடத்தவிருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறு செய்யும் விதத்தில் கருத்து தெரிவித்திருந்தாலும், அதில் நம் கடவுளாக ஏற்றிருக்கும் நம் இறைவன் அல்லாஹ்விற்கு 2 உள்ளனவா 3 உள்ளனவா என்று மிகவும் அசிங்கமாக பேசியதாலும், அதற்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு கேட்க, நீங்கள் யார் என்று கேட்பதற்கு பதிலாக நீ யார் என்று கேட்டிருந்தோம். அதற்கும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பேச்சை பார்க்கும்போது நீங்கள் மிகவும் சாதுவான, அதாவது ஆங்கிலத்தில் கூறுவதாக இருந்தால் பெசிபிக் நபராக உங்களை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் உங்களை பற்றி நாட்டில் இருக்கும் கருத்து இதற்கு மாற்றமானது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? தவறான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள், அது உண்மையல்ல. ஏன், அதற்கு என்ன காரணம்? நான் கூறும் ஒவ்வொரு வாதத்திற்கும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் முன்வைத்து தான் பேசுகிறேன். உண்மையில் தவறாக சித்தரிக்க என்ன காரணம்? திட்டமிட்டு தவறான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். நான் சொன்னால் நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ எனக்கு தெரியாது. புத்தர் மக்களுக்கு நற்போதனை செய்த போது, புத்தரை பற்றி இங்கே பேசுவதற்கு அவசியமில்லை, இன்னும் தவறுதலாக எதுவும் கூறப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிவிடும். இல்லை, அவ்வாறு இல்லை, ஒரு உதாரணம் கூறத்தான் வந்தேன். நீங்கள் உதாரணம் கூறச் சென்று ஆபத்தில் சிக்கினீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் கூற வருவதை நான் தடுப்பதாக நினைக்க வேண்டாம். நீங்கள் கூறும் எதுவாக இருந்தாலும் நாம் பதிவு செய்வோம். நான் நபிகள் நாயகத்தை வைத்து ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஆம், நபிகள் நாயகத்தை வைத்து கூறுங்கள், அது பரவாயில்லை. இந்த மனித சமூகம் நபிகள் நாயகத்திற்கு கல்லறிந்த சமூகம். நபிகள் நாயகம் மிகச்சிறந்த ஒரு மத தலைவர். இஸ்லாமிய மார்க்கம் அன்பையும் கருணையையும் பேசக்கூடிய மார்க்கம். அதை போதித்த ஒரு சிறந்த தீர்க்க தரிசிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நபிகள் நாயகத்தின் பிறந்த ஊரில் ஒரு சிறிய கூட்டத்தை தவிர அவர்களின் கருத்துக்களை ஆரம்பத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு கொள்கை பிரச்சாரம் செய்யும் போது அதை முன்னின்று பிரச்சாரம் செய்பவர்களுக்கு எதிராக தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். நமது நிலையும் இதுதான். ஆனால் நம்மை பற்றி சரியாக அறிந்து கொண்டவர்கள் நம்முடன் மிக நெருக்கமாக பழகுவார்கள். அதே போல் சிங்கள சமூகத்திலும் என்னுடன் மிக நெருக்கமான முறையில் மார்க்க ரீதியிலான தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளும் அதிகமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். விசேடமாக நெல்லிகல சர்வதேச பௌத்த நிலையத்திற்கு பொறுப்பாளராக கடமையாற்றும் வத்துர கும்பர சிறீ தம்மரத்ன தேரர் நம்முடன் மிகவும் நெருக்கமாக பழகும் ஒருவர். அந்த நெல்லிகம சர்வதேச பௌத்த நிலையத்திற்கு நாம் சென்று குறித்த தேருடன் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம். பௌத்த பிக்குமார்களுடன் நாம் பேசி பழகுகிறோம். நாம் அடிப்படைவாதிகளாக செயல்படுபவர்கள் அல்ல. ஆனால் ஒருவிதமான தவறான தோற்றத்தை நமக்கு எதிராக சிலர் ஏற்படுத்தி வருகிறார்கள். இதை பற்றி நாம் தெளிவுபடுத்த ஊடகங்களுக்கு பலமுறை சந்தர்ப்பம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் மிகவும் குறைவாக அமைவதனால் நமக்கு எதிராக இட்டுக்கட்டப்படும் அந்த போலீஸ் தோற்றம் தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வி கற்றுள்ளீர்கள், கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கல்வி கற்றுள்ளீர்கள். ஜாகிரா கல்லூரியில் சிங்கள மொழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறதா? ஆம், சிங்கள மொழியிலும் கல்வி கற்பிக்கப்படுகிறது, தமிழ் மொழியிலும் கல்வி கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் உண்மையில் நம்மை விட மிக தேர்ச்சியாக சிங்களம் பேசுகிறீர்கள். அப்படியிருந்தும் உங்களுக்கு எங்கேயோ இருந்த சுகவீனம் அடைந்த ஒரு பிக்குவும் புத்தரும் யார் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது. அதை எனக்கு நம்ப முடியாது. நீங்கள் தவறுதலாக கூறப்பட்டதாக சொன்னாலும் அதை எனக்கு ஏற்க முடியாதுள்ளது. நீங்கள் சொல்லும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இல்லை. யாராவது திருத்தும் போது, ஆர்ப்பாட்டம் செய்யும் போது நீங்கள் அதை வாபஸ் வாங்கியுள்ளீர்கள். இல்லை, அவ்வாறு இல்லை. உங்களுடைய பின்னணி, நீங்கள் கல்வி கற்ற இடங்கள் ராயல் கல்லூரியிலும் படித்துள்ளீர்கள், கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பெற்றுள்ளீர்கள். கலனி பல்கலைக்கழகத்தில் 4 வருடங்கள் படித்த ஒருவருக்கு புத்தரை சுகவீனமுற்ற ஒரு பிக்குடன் பெயர் மாறி பேசியதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. எனக்கு விளங்கும் வகையில் நீங்கள் பேசும் பல விடயங்களை திருத்தியுள்ளீர்கள். ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகள் வரும்போதுதான் அவற்றை திருத்திக் கொண்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் பேசுகிறீர்கள். அதை நீங்கள் இல்லை என்று கூறினாலும் நான் அதை ஏற்க மாட்டேன். இதற்கு நான் ஒரு பதில் தரவா? நீங்கள் ஒரு பதில் தருவீர்கள் தான், எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். ஆனால் நான் ஏற்க மாட்டேன். இது நான் திட்டமிட்டு செய்யவில்லை என்பதனால் தான் ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்புகள், வழக்குகள் வருவதற்கு முன்னாலே இந்த கருத்து கூறப்பட்டு 1 மாத காலத்திற்குள் அதை நான் வாபஸ் வாங்கியிருக்கிறேன். பொதுவாக பேச்சாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தவறுகள் ஏற்படுவதுண்டு. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு பயணிக்க வேண்டும். என் நிலையும் அதுதான். ஆனால் அவ்வாறு தவறு நடக்கக்கூடாது. நமக்கு தவறினால் இப்போ ஜம்யத்துல் உலமா, எனக்கு இவைகள் பற்றி சரியாக தெரியாது, அதை பற்றி எனக்கு ஒரு கல்வி அறிவில்லை, உங்கள் நபியின் பெயரை நான் பயன்படுத்த மாட்டேன்,
நீங்கள் எங்கேயாவது எனக்கு பேச சொன்னால் நபிகள் நாயகத்தை பற்றி நான் பேச மாட்டேன். நபிகள் நாயகம் இங்கே வந்து இப்படி சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன். நாம் வேறு மார்க்கத்தில் இருந்தாலும் இயேசுநாதரை பற்றி நமக்கு தடுமாற்றம் வராது. எங்கேயாவது இருக்கும் ஒரு மதகுருவை பற்றி நாம் பேசுவோமா? இயேசுநாதர் இங்கே வந்து இதை சொன்னார் என்று நாம் கூறுவோமா? அதனால் எனக்கு இதை நம்ப முடியாது. நான் மதங்களில் உள்ள கருத்து வேறுபாடுகளை பற்றி எடுத்து கூறும் போது பௌத்த மதத்தில் இறைச்சி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று இரண்டு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதை விளக்குகிறேன். அதில் தான் பாரதூரம் அதிகம். நீங்கள் இவற்றை பற்றி பேசும்போது புத்தரின் பெயரை பயன்படுத்தியதுதான் சர்ச்சைகளுக்கு காரணம். இதோ இங்கே இருக்கிறது இந்த புத்தகம். மதங்களில் உள்ளே இருக்கும் கருத்து வேறுபாடுகளை பற்றி பேசும்போது இதை நான் தெளிவுபடுத்தினேன். தௌஹீத் என்றால் அது இது என்று ஒவ்வொருவரும் தவறான கருத்துக்களை கூறும் போது எல்லா மதங்களிலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வாறுதான் இஸ்லாத்திலும் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு உதாரணம் காட்டுவதற்கு எடுத்துக்காட்டிய ஒன்றுதான் இந்த மாமிச உணவு விவகாரம். ஆனால் எனக்கு ஏற்பட்ட தவறை நான் உணர்ந்து ஒரு மாத கால அளவில் அந்த தவறை நான் திருத்திக் கொள்கிறேன். நானும் இதைவிட இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முறை என்னவென்று எனக்கு தெரியாது. என்ன வழி உள்ளது சொல்லுங்கள், அதையும் செய்கிறோம். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளேன், நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளேன், தவறான கருத்தை பகிரங்கமாக வாபஸ் வாங்கியுள்ளேன், வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பதாகவே நானாக முன்வந்து மன்னிப்பு கேட்டுள்ளேன், தேரர்கள் முன்னிலையில் சென்று மன்னிப்பு கேட்டுள்ளோம். இதைவிட நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போது போதும். நமக்கு ஒரு வார்த்தை தவறினாலும், அதாவது நாம் சொற்பொழிவுகள் நிகழ்த்தும் போது தவறுதலாக சரி, இயேசுநாதரின் பெயரை, நபிகள் நாயகத்தின் பெயரை, புத்தரின் பெயரை பயன்படுத்தி தவறு நடந்துவிட்டது என்று அறிந்து கொண்டோம் என்றால் நாம் அந்த நேரத்திலேயே மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம். அதாவது அந்த நேரத்தில் நான் கூறியது சரி என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், அது தவறு என்று எனக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. நான் மீண்டும் குறித்த புத்தகத்தை வாசித்து பார்க்கிறேன், அப்போதுதான் தவறு ஏற்பட்டுள்ளதை, ஆள் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நான் அறிந்து கொள்கிறேன். உடனே திருத்தி விடுகிறேன். இப்போது கூறும் விடயம் சரியானது. இதைத்தான் நான் இத்தனை நேரம் கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொற்பொழிவை நிகழ்த்தும் போது புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டுதான் பேசியிருந்தீர்கள். இல்லை, நான் இந்த உரையை நிகழ்த்தும் போது இந்த சம்பவம் புத்தருடன் தொடர்பு பட்ட ஒரு சம்பவம் என்று நினைத்து தான் பேசுகிறேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இழிவுபடுத்தும் நோக்கில் பேசவில்லை. அதை அந்த உரையின் மூலம் எனக்கு நிரூபித்து காட்டலாம். அந்த உரையில் நான் கூறும் போது புத்தர் மனித இறைச்சி என்று அறியாமல் தான் அதை சாப்பிட்டுள்ளார் என்று கூறியுள்ளேன். அறிந்து கொண்டே மனித இறைச்சி சாப்பிட்டதாக நான் கூறவில்லை, அறியாமல் சாப்பிட்டார்கள் என்றே கூறியுள்ளேன். அறியாமல் சாப்பிட்டதாக கூறினாலும் புத்தர் அங்கே இங்கே இருக்கும் ஒரு சாதாரண மனிதரை போன்று மிருகத்தனமாக செயல்படவில்லையே. ஒரு மத தலைவருக்கு அத்தகைய கருத்தில் நாம் ஒருபோதும் கூற மாட்டோம். அவ்வாறு சித்தரிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், டென்மார்க்கில் நபிகள் நாயகத்திற்கு எதிராக பல சித்திரங்களை வரைந்தார்கள். அந்த சித்திரங்களை வரைந்ததும் உலக முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் தமது கண்டனத்தை தெரிவித்து சில இடங்களில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் பதிவாகியது. ஒரு மத தலைவருக்கு எதிராக கார்ட்டூன் சித்திரம் வரைந்ததற்கு இந்த அளவிற்கு எதிர்ப்பு உலகம் முழுவதும் ஏற்பட்டதென்றால் முஸ்லிம்கள் கொந்தளிப்பது போன்றே பௌத்த மக்களுக்கும் உங்களை போன்ற ஒரு இளைஞர் சொற்பொழிவு ஒன்றில் இதுபோன்ற ஒரு கதையை சொன்னால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படும் என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? திட்டமிட்டு பிற மதங்களை தாக்குவதற்காக நான் அவ்வாறு கூறவில்லை. தவறு நடந்துள்ளது, அதை திருத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். மீண்டும் மீண்டும் அத்தகைய தவறுகள் நடக்காமல் மிகவும் கவனமாக பயணத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறோம். எனக்கு விளங்குவது என்னவென்றால், மக்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது ஒன்றை நன்றாக அறிந்து மிகவும் கவனமாகத்தான் பேச வேண்டும். உங்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாதென்றால், உங்களுக்கு இதுபோல் தவறுகள் நடக்கிறது என்றால் சொற்பொழிவு நிகழ்த்துவதை நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பியுங்கள். நன்றாக ஆய்வு செய்துவிட்டு எல்லாம் முழுமையாக படித்துவிட்டோம் என்ற நம்பிக்கை வந்த பிறகு தவறுகள் நடக்காது என்று உறுதியாக அறிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும். நான் 19 வருடங்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி வருகிறேன். ஒரே ஒரு முறைதான் இவ்வாறான ஒரு தவறு நடந்துள்ளது, அவ்வளவுதான். நீங்கள் இந்த சொற்பொழிவை எந்த ஆண்டில் நிகழ்த்தினீர்கள்? இது 2013 நான்காம் மாதம் 6 நிகழ்த்திய சொற்பொழிவு. நான் இவ்வாறு ஒரு யோசனையை முன்வைத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் திட்டமிட்டு இதை செய்துவிட்டு சிங்கள சமூகத்தின் அடிப்படைவாதிகளை, அதாவது அடிப்படைவாதிகளாக சிந்திக்கும் கூட்டத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக தூண்டிவிடும் ஒரு நிலை ஏற்பட்டது அல்லவா? ஒரு சர்ச்சை ஏற்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் அந்த சர்ச்சை ஏற்பட்ட பிறகுதான் இந்த எல்லாமே நடைபெற்றது என்று நான் கூறினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, ஏற்க மாட்டேன். அந்த சர்ச்சை இந்த சொற்பொழிவு நிகழ்ந்து ஒரு மாத காலத்தில் ஏற்படவில்லை, ஒரு வருடத்திற்கு பிறகுதான் ஏற்பட்டது. அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. நீங்கள் இந்த சொல்லை திட்டமிட்டு கூறியுள்ளீர்கள் என்று நான் ஒரு யோசனையை முன்வைத்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, நான் திட்டமிட்டு அதை கூறவும் இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை அந்த வருடத்தில் ஏற்படவும் இல்லை. சரி, அத்துடன் மற்றொரு கேள்வியும் உள்ளது. நீங்கள் ஒரு மத தலைவராக பணியாற்றுகிறீர்களா? இல்லை, நான் ஒரு பேச்சாளராகத்தான் பணியாற்றுகிறேன். ஒரு மௌலவியாக நீங்கள் பணியாற்றுகிறீர்களா? இல்லை, நான் ஒரு பேச்சாளராகத்தான் பணியாற்றுகிறேன். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் ஒரு பேச்சாளராக பணியாற்றுகிறேன்.